ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம் தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலிக்கு தற்போது அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அதற்கான காரணம் என்ன, அந்த தொகை எவ்வளவு அப்படின்றது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனான விராட் கோலி தற்போது இங்கிலாந்தில் நடைபெற்று இருக்கும் ஒருநாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பையில் விளையாடி வந்துட்டு இருக்காரு. இவருக்கு சொந்தமான ஒரு வீடு தற்போது டெல்லி மற்றும் ஹரியானா எல்லை பகுதியில் இருக்கு. அந்த வீட்டில் பணிபுரியும் இவருடைய உதவியாளர்கள் அவருக்கு சொந்தமான 6 கார்களை அந்த பகுதியில் இருக்கும் மக்கள் குடிநீராக பயன்படுத்தும் நீரை கொண்டு அந்த 6 கார்களையும் கழுவியிருக்காங்க. இது பத்தி அந்த பகுதியைச் சேர்ந்த 30 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் புகார் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது விராட் வீட்டில் இருக்கும் கார்களை அவருடைய ஆதரவால் 1000 மீட்டருக்கு அதிகமான குடிநீரை வீணாக்கி அதை கழுவிட்டு இருக்காங்க. இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு அவங்க புகார் தெரிவிச்சிருந்தாங்க. இதனைத் தொடர்ந்து இது தொடர்பாக விசாரணை நடத்திய குருகிராம நகராட்சி அதிகாரிகள் விராட் கோலிக்கு ₹500 அபராதமாக விதிச்சிருக்காங்க. இது தொடர்பான தகவல் தற்போது சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வேகமா பரவி வந்துட்டு இருக்கு. இந்த 500 ரூபாய் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்பவே ஒரு சிறிய தொகையா இருந்தாலும் கூட, குடிநீரை வீணாக்கிய குற்றத்திற்காக விராட் கோலியாகவே இருந்தாலும் கூட அவங்களுக்கு அபராதம் விதிச்சிருக்கிறது. அந்த நடவடிக்கையை எடுத்த அதிகாரிகளுக்கு பல்வேறு தரப்பினர் பாராட்டுகளை தெரிவிச்சிருந்துட்டு இருக்காங்க. விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி நாளை நடைபெறும் ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.